நண்பர்களே வணக்கம். சமுதாயத்தில் வந்து நல்ல செயலை செஞ்சு நல்ல மனுஷராக வளர்ந்து நம்ம அனைவரோட கடமையாக கூட இருக்குது. இப்போ நல்ல மனிதருக்கு அடையாளம்னா என்ன? நமக்கு தோன்ற நல்ல சிந்தனையும் நல்ல உணர்வுகளும் தானா? அப்படின்னா மோசமான உணர்வும் மோசமான சிந்தனையும் தோன்றுனா அவர் ரொம்ப மோசமான ஆளா? இப்போ நல்ல மனுஷன்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம், இல்லைன்னா மோசமான மனுஷன்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான தனித்தனியான இயல்பு இருக்குது. அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றதான் இயற்கையாக கூட இருக்குது. இப்படி நம்மளுக்கு தோன்ற எண்ணமும் உணர்வும் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து நம்மளாக சிந்திக்கிற நம்மளோட சிந்தித்தலும் அதை தொடர்ந்து நம்ம செய்கிற செயலும் நம்ம கைவசம்தான் இருக்குது. நம்மளோட தரத்தை நிர்ணயிக்கிறது நம்மளோட எண்ணங்களோ உணர்வுகளோ கிடையாது. அதுக்கு மாறாக நம்மளாக எடுக்கிற முடிவும் நம்மளோட செயலும் தான் நம்மளோட தரத்தை நிர்ணயிக்குது. மனசு வந்து எதை வேண்டுமானாலும் காட்டிட்டு போட்டோம், அது வந்து அதோட இயல்பு. ஆனால் நம்ம எடுக்கிற முடிவும் நம்மளோட செயலும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியானதாக தான் இருக்கணும். இப்போ சாதாரண மனுஷன் வந்து அவனோட இயல்பில் இருக்கிற எண்ணத்தோடையும் உணர்வுகளோடையும் பந்தப்பட்டு போய் கிடக்கிறான். இந்த மனசை புரிஞ்சுக்கிட்டவன் மட்டும்தான் அதோட போராடாமல் ஒரு விடுதலையோடு இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கான். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை 10 ஆண்டு கழித்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். 10 ஆண்டுக்கு முன்னாடி அவன் பொருளாதாரத்தில் நம்மளோட ரொம்பவும் கூட பின்தங்கி நம்மக்கிட்ட கைமாத்தா வாங்கின பணத்தை கூட தர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ வந்து தன்னோட உழைப்பால் ரொம்ப பெரிய தொழிலதிபராக அவர் இருக்கலாம். அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு பொறாம உணர்வு கூட வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த உணர்வு நல்லதா இல்லாட்டி போனால் மோசமானதா? இது ஒன்றும் நல்லதும் இல்லை மோசமானதும் இல்லை. நம்ம இயல்புலேருந்து தானாக தான் இது வருது. இது ரொம்ப இயற்கையானது தான். இந்த உணர்வு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதோட போய் போராடணும்னு அவசியம் கிடையாது. இப்படி நம்மளோட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் கூட 10 ஆண்டில் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காருனாக்க அது அவரோட முயற்சிக்கிறத வெற்றி தான். அது அவரால் முடியக்கூடது. நம்ம முயற்சி செஞ்சால் நம்மளாலையும் கூட முடியும்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட செயலுக்கு தூண்டுகோலாக அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தானாக தோன்ற எண்ணமோ உணர்வோ அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதோட போராடாமல் நம்மளாக சிந்திக்கிற சிந்தித்தலுக்கும் நாம் செய்கிற செயலுக்கும் அது சரியானதாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க வேணும், அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு எத்தனையோ மோசமான உணவு தோணுனா கூட தப்பு கிடையாது. அதோட போராடுறதோ இல்லாட்டி அதோட போக்கில் ஒரு இன்ப நாட்டத்தோடு போகிறதோ தான் அதோட பந்தப்படுத்திக்கிறது தான் நம்மளோட செயலும் கூட மோசமாக போயிடுறதுக்கு அமைஞ்சு போயிடுது. அதனால் மோசமான எண்ணமோ உணர்வோ தோன்றதில் ஒரு தப்பும் கிடையாது. அதோட பந்தப்பட்டு மோசமான செயலில் ஈடுபடுறது தான் இந்த இடத்துல தப்பாக போயிடுது. நம்மளுக்கு தோன்ற எண்ணமும் உணர்வும் இயற்கை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவை எடுத்து ஒரு சரியான செயல் செல்றது மட்டும் தான் நம்மளோட கடமையாக கூட இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 1000 நல்ல சிந்தனை கூட தோணலாம், ஆனால் வெறும் சிந்தனைனால் ஒரு பயனும் கிடையாது. அது செயலாக மலர்ந்தால் மட்டும்தான் அந்த எப்பவுமே பயன். செயல் ஒன்று தான் மாற்றத்தை கொடுக்கும், அதுதான் சரியான செயலாகவும் இருக்கணும். பொதுவாக பல பேரும் பல நல்ல ஆலோசனையெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப சில பேர் தான் அதை வந்து செயலாக்குவாங்க. சிறந்த சிந்தனையார்களை விட சிறந்த செயல் செய்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி கூட அடைகிறாங்க. இப்படி தெளிவு பெற்று விடுதலையோடு இயங்குறவங்க தான் அந்த வெற்றியும் சுமந்துக்காமல் பல நல்ல காரியங்களை அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. இதை தான் நம்ம நிஷ்காமிய கர்மம்னு கூட சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள